வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை ஒருபோதும் மாறாது. கர்த்தரை துதிங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரையும் அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். உங்கள் கரத்தை பிடித்தவர் உண்மை உள்ளவர். உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் நன்மைகளின் நாயகர். வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. துயாவியே அன்பினாவியே துணையாலரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வரவேண்டும் சொல்லுவோமா. நல்லவரே வல்லவரே இன்று வரவேண்டும் சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே துயாவியே அன்பினாவியே துணையாலரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்க பாப்போம். வரவேண்டும் நல்லவரே வல்லவரே இன்று வரவேண்டும் நல் வல்லவரே இன்று வரவேண்டும் சொல்லுவோமா. நல்லவரே வல்லவரே இன்று வரவே வரவேற்கிறோம்பா. எங்கள் சபையாராய் சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாய் உம்மை வரவேற்கிறோம். வி வெல்கம் யூ லார்ட். பரிசுத்தரே, நீர் வருவீராக. எங்கள் நடுவில் உம்முடைய ஆளுகை வருவதாக. வேண்டும் சொல்லுவோம் நல் வல்லவரே இன்று வரவேண்டும் சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே இன்று வரவேண்டும் நல்லவரே. சொல்லுங்க பாப்போம். வல்லவரே துயாவியே அன்பினாவியே துணையாலரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. நன்றி அப்பா. வரவே இல்லாம எங்களால ஒன்னும் செய்ய முடியாது. எங்க பலத்தால ஒன்னும் செய்ய முடியாதப்பா. எங்க ஞானத்தால ஒன்னும் செய்ய முடியாது. சொல்லுங்க. இன்று வரவேண்டும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த பாடலை பாடும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் அசைவாடுகிறத, கர்த்தருடைய ஆவியான உறவாடுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்று வரவேண்டும் நல்லவரே. சொல்லுங்க வாயில திறந்து. வல்லவரே இன்று வரவேண்டும் ஓர் யாக்காஷ தலதரபலரபலரதரபலரபா
வாயில திறங்க வாயில திறங்க இன்று வர வேண்டும் ஆண்டவரே ஏகல் நடுவில உலாவும்படியாய் ஏகல் நடுவில சேவாடும்படியாய் ஏகளை நிரப்பும்படியாய் ஏகளை ஆளுகை செய்யும்படியாய் ஓ நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே ஓ இன்று வருவீராக நீர் வந்தால் விடுதலை நீர் வந்தால் சமாதானம் நீர் வந்தால் பிரசன்னம் ஓ ஹalleluya வாயில திறந்து ஓ ஹalleluya வரவேண்டும் நல்லவரே இன்று வரவேண்டும் நல்லவரே வல்லவரே இன்று வரவேண்டும் சொல்லுவோம் நல்லவரே வல்லவரே கரங்களை தட்டி நம்ம வல்லராவியானவரை வரவேற்போமா துணையாளரே ஓ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இந்த காலவழல உங்களை விடுவிக்கிறவர் உங்கள் ஆத்மாவை விடுவிக்கிறவர் ஓ பாதாளத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர் ஓ சாந்தாலரவா தேசத்தை விடுவிக்கிறவர் ஓ ஹாலேலூயா நம்முடைய பாரத்திலிருந்து நம்முடைய குழப்பங்களிலிருந்து ஓ ஹாலேலூயா நம்மை விடுவிக்கிறவர் அவர்தான் அப்பா நீங்க வந்ததுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா உங்க பிரச்சனை எங்கள் நடுவில் வந்திருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் நடுவில் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் மீதியான பகுதியினர் எடுத்து ஆளுகை செய்வீராக எல்லா கூடலானவைகளை சபையாக்குவீராக என்று செமிக்கிறோம் நடுவில் வருவதாக பெரிய காரியங்களை செய்ய வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நாம் உட்காருவோம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆமென் சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் என் பரிகாரியாயிருக்கிறார் ஹல்லேலூயா அவரே என் பரிகாரி என்று சொல்கிறவருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் இயேசு என் பரிகாரி ஹல்லேலூயா அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆமென் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கு இந்த கால உலகில் எந்த தேவையோடு இருக்கிறீர்களோ எந்த குழப்பத்தோடு இருக்கிறீர்களோ எந்த பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த கால உடலை சொல்ல முடியும் இயேசு பரிகாரியாயிருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய இரட்சகர் அவர்தான் நம்முடைய அடைக்கலம் அவர்தான் நம்முடைய பாதுகாப்பு அவர்தான் நம்முடைய கேடகம் இந்த கால உடலில் ஆமென் பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனுக்கு உதவிகள் செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம் அல்லேலூயா அவர் பலன் உள்ளவனுக்கு உதவி செய்வார் பலனற்றவனுக்கு உதவி செய்வார் அல்லேலூயா அது பலத்தால் அல்ல அது பராக்கிரமத்தினாலும் அல்ல அது கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆகியனாலே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என்று சொல்லி அன்றைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஒரு பழைய பாடல் ஆமே நாம் உற்சாகமாய் பாட போகிறோம் எனக்கு அவர்தான் அல்லேலூயா இயேசு மாறாதவர் அல்லேலூயா இயேசு என் பரிகாரி இந்த இயேசு என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இந்த இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி சொல்லுவோம் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா என் பரிகாரி என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நின்றாலும் சொல்லுங்க பாப்போம் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நின்றாலும் என்ன கஷ்டங்கள் சொன்னாலும் இந்த ராஜா என் பரிகாரி சொல்லுவோம் என்ன துன்பங்கள் பரிகாரி இயேசுவின் பரிகாரி இயேசு என் பரிகாரி
பரிகாரி என் பரிகாரி இப்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி சாத்தான் என எதிர்த்தாலும் எதிர்த்தாலும் சொல்லு சத்ரு என்னை தொடர்ந்தாலும் ஆமே சாத்தான் என்னை எதிர்த்தாலும் சத்ரு தொடர்ந்தாலும் சஞ்சலங்கள் வந்தபோது இந்த ராஜா என் பரிகாரி ஆமே ஓரியாலா சந்தரவலரவா வந்த போதும் இயேசு என் பரிகாரி என் பரிகாரி சொல்லுவோமா இயேசு என் பரிகாரி இந்த இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ஆமே கஷ்டங்கள் வந்தாலும் வந்தாலும் மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும் சொல்லுங்க பாபு பண கஷ்டங்கள் வந்தாலும் மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும் சொந்த ஜனம் என்னை வெறுத்தாலும் உன்னை ஜனமே வெறுத்தாலும் இயேசு ஒருவர் தான் நம்முடைய பரிகாரி ஆமே சொந்த ஜனம் என்னை வெறுத்தாலும் ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இயேசு என் பரிகாரி சொல்லுங்கள் வாயில திறந்து இப்ப இயேசு என் பரிகாரி ஆமே இயேசு என் பரிகாரி வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த இயேசு ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா என் பரிகாரி எனக்கு என்ன குறை எனக்கு என்னை துறை உலக என் ராஜா துணை எனக்கு சொல்லுவா எனக்கு என்ன குறை உலக என் ராஜா துணை எனக்கு என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நாட்கள் எல்லாம் என்ப ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் Yes, my Lord. In the Raja in Parigari. Yesu, Yesu in Parigari. In the Yesu in Parigari. Amen. Yesu in Parigari. In the Yesu in Parigari. In Jimmy and Atkalala. In the Raja in Parigari. Bye.
அதிகாரி இந்த இயேசு என் அதிகாரி சலவ வாயில திறந்து இயேசு என் அதிகாரி இந்த இயேசு என் அதிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் அதிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிரோஷித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே சொல்லுமா ஆண்டவர் நீர் சிரோஷித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை சொல்லுமா உங்கள் ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அல்லேலூயாகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை சொல்லவுடைய வாய்க்கிறது ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாது ஒன்றுமில்லை ஆகாதது ஆகாதது உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியம் காரியமாயிருக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது அல்லேலூயா ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் சிரோஷித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை உமால் ஆகாதது ஓமால் எல்லாம் கூடு மாட்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை உம்மாலாகாதது ஒன்றுமில்லை சர்வவல்லவர் சர்வவல்லவரே கனமாகி மக்கி பார்த்தீரே ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அல்லேலூயா ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஹல்லேலூயா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இந்த கால உலகில் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் ஹல்லேலூயா ஒன்றும் சாதிக்க முடியாத நிலைமையில ஹல்லேலூயா தொற்று போன ஒரு அனுபவத்தோடு நேரத்தில் வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறவராயிருக்கிறேன் விசுவாசிக்கருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர் உங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்து போனதை ஆமென் மறுபடியும் துளிர பண்ணுகிறவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்றுகிறவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா இந்த காலவழியில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சொல்ல முடியும் ஹல்லேலூயா ஆமென் நம்முடைய தேவன் நம்மை மறவாதவர் ஹல்லேலூயா இம்மட்டும் உதவி செய்த நம்முடைய தேவன் ஆமென் இனிமேல் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் உடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் ஹல்லேலூயா
சொல்லுங்க ஹalleluya நம்முடைய தேவன் வாக்களித்தவர் வாக்கு மாறாதவர் ஹalleluya அவர் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டவர் அல்ல ஹalleluya அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய தகப்பன் நிச்சயம் அதை நிறைவேற்றுவா தாமதிக்கலாம் ஹalleluya ஆமென் ஆனால் கர்த்தர் முடிவை தரப்போகிறார் ஒரு ஆமென் சொல்லுங்க நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை என்ன பண்ணுவதில்லை வீண் போவதில்லை ஹalleluya நிச்சயமாகவே முடிவு உண்டு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆமென் ஹalleluya கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் பக்கத்துல பிடிச்சீங்க கரத்தை பிடிங்க ஹalleluya இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க பாப்போம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க போகிறா நம்பிக்கையுடைய சிறையிலே அரணுக்குள் திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நல்ல கரத்தை பிடிச்சு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஹalleluya பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் சந்தோஷமா சொல்லுங்க மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஹalleluya ஆமென் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் ஹalleluya உம்மை தான் நம்பியிருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே நான் உம்மை நம்பியிருக்கிறேன்பா ஹalleluya நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன் அற்புதங்கள் செய்திடுங்க அதிசயங்களை செய்திடுங்க ஹalleluya நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்ல போகிறோம் உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்களை செய்யப்பா ஹalleluya அல்லேலூயா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க Hallelujah உன்னுடைய ஆமென் ஹalleluya உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி உன்னை விடுதலை ஆக்குற இயேசு பெரியவர் இந்த இயேசு பெரியவர் ஹalleluya ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீங்க வந்தா போதும் ஆண்டவரே உங்க வாயில திறந்து சொல்லுங்க நம்ம பேசும்போது தான் அற்புதம் நடக்கும் hallelujah ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து பேச வைக்கிறார் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம் நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை பண்ண வைக்கிறார் கன்ஃபோஸ் பண்ண வைக்கிறார் நம்ம சொல்லும் போது தான் அற்புதம் நடக்கும் ஹalleluya அதிசயம் நடக்கும் ஆண்டவரே நீ உண்மையாலவே நீங்க பெரியவர் தான் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்க பெரியவர் என் ஜீவிய வாழ்க்கையில ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நீங்க தான் பெரியவர் என் வேலை ஸ்தலங்களில் நீங்க தான் பெரியவர் என் ஆண்டவரே என் தொழில நீங்க தான் பெரியவர் சொல்லுங்க பாப்போம் எல்லாவற்றிலும் நீங்க தான் பெரியவர் ஹalleluya
ஆண்டவரே நல்லவர் கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர் தெரியுமா ஹல்லேலூயா அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் வாழ்க்கை ஒரு சூனியம் போல காணப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முறிக்கும்படி வந்திருக்கிறார் இந்த வருஷத்தினுடைய இந்த 9வது மாதத்துல ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை விடுதலையாக்க போகிறார் விசுவாசிகளுடைய மற்ற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் பிரச்சனையிலிருந்து விடுதலை என் உபத்திரவத்திலிருந்து விடுதலை என் போராட்டத்திலிருந்து விடுதலை நீ எந்த பாதையில கடந்து போகிறீங்களோ உங்களுக்கு தெரியும் அந்த பாதையை பார்த்து சொல்லுங்க இதிலிருந்து கர்த்தரை விடுவிக்க போகிறார் உங்க வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க பாப்போம் இன்றைக்கு ஒரு விடுதலையோடு கடந்து போக போகிறீர்கள் உங்களை இதுவரையும் ஆட்கொண்டு உங்களை வேதனைப்படுத்தி உங்களை கண்ணீர் விட்ட பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள் பயோ அந்த பிரச்சனையே இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு எதிர்கொண்டு வருகிறேன் ஹல்லேலூயா இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி தாவீதை போல சொல்லுங்கள் பெரிய பருவதமாகிய கோலியாத்தை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் இன்றைக்கு ஒரு பெரிய பருவதம் போல வாழ்க்கையில எந்த பிரச்சனை காணப்பட்டாலும் சொல்லுங்கள் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிறவர் வந்திருக்கிறார் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிறவர் வந்திருக்கிறார் நீ தைரியமாய் சொல்லுங்கள் இயேசுவின் பரிகாரி சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா இயேசுவின் பரிகாரி இயேசுவின் பரிகாரி இயேசுவின் பரிகாரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உன் பிரச்சனைக்கு ஒரு சாவுமணி அடிக்கிறது போல காணப்படும் சொல்ல இயேசுவின் பரிகாரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ பெரிய காரியத்தை செய்ய போகிறார் Hallelujah, Hallelujah, Hallelujah. ஜெய கிறிஸ்துவின் வாழ்க்கையில முன் சொல்ல போகிறார் அவர் உன்னை ஜெயமாய் நடத்த போகிறார் Hallelujah, ஜெயமாய் நடத்துவார் ஓரியாலா சந்தல வர 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 தெருவலவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோமாம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆமே வாழ்வளிக்கும் வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம் ஆமே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் சொல்லுமா தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர் அகில படைத்தவர் ஆமென் அற்புதம் செய்பவர் அகில படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினால் நீதியின் நடத்துவார் நம்முடைய பிரசனத்தால் நிரப்புகோ
எதற்குமே அஞ்சிரே. ஓ சொல்லு வாயில திறந்து அஞ்சிரே. ஜெயம் கொடுக்கும் சொல்லோ தேவ கோடி ஸ்தோத்திரங்கள். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், நிறைந்தவராமே. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உன்னை காப்பவர். அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆமே, சாமே உறங்குவாதே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். கரைகளை தட்டி இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற்றிக்கொண்டிருக்கிறபடியினால் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரைகளை தட்டி 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 சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு புது பெலன், கழுவுக்கு சமான நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். வாழ்க்கையை மாற்ற வந்தவர் கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார், கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. என் கரத்தை விடாதீங்கப்பா, உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கரத்தை விட்டுறாதீங்கப்பா, என் கரத்தை விட்டுறாதீங்கப்பா சொல்லுங்க. உங்களோட வாயில திறந்து சொல்லுங்க, கரத்தை விட்டுறாதீங்கப்பா, என் கரத்தை விட்டுறாதீங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்திருந்த நம்மை அவருடைய அன்பின் கயிற்றினால் நம்மளை இழுத்து கொண்டார், அவருடைய அன்பினால் நம்மளை இழுத்து கொண்டார். எத்தனையோ தடவை மருந்தடித்து போனோம், எத்தனையோ தடவை கத்திர விட்டு தூரம் போனோம், ஆனால் கத்திரோ நம்ம நினைவா இருந்தா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எங்கேயோ வாழ்ந்தோம், கத்திர விட்டு தூரமாக போனோம். ஹல்லேலூயா. கத்தர் செய்த நன்மைகளை மறந்து போனோம், ஆனாலும் கத்தரும் நம்ம நினைவா இருந்தாரா? ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னேசர் தேடி வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்,
அல்லேலூயா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சற்றேடிவா எங்கோ நான் வாழ்ந்தேன் சத்தேடி வந்தி நெஞ்சார அனைத்து நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீரலாய் மாறிவிட்டேன் சொல்லுவோமா என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீரலாய் மாறிவிட்டி நன்றி உமக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி உமக்கு எங்களப்பா பிதாவே பாப்பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே ஆவியானவ எங்களப்பா பிதாவே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் ஆனால் கர்த்தரோ நம்மேல் நினைவு கூர்ந்தவர் அல்லவா கலங்காது என்று கலங்காது என்று நீரை துடைத்து தரம் நடத்து மாயமே துணையாளரே
மகிமைப்படட்டும் ஆண்டவரே, எல்லா நாமங்களுக்கும் மேலாக இயேசு என்ற நாமம் உயர்த்தப்பட்டது. அந்த நாமத்திற்கு முன்பாக வானோர் பூமி கீழானோர் யாவருடைய முழங்கால முடங்கும். அந்த நாமம் மகிமை உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க, வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க வாழ்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, அற்ப புரோஜனமான எங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தே இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த கடைசி வாரத்தில் எங்களை அழைத்து வந்து உமை துதிக்க பாராட்டி நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அறியாமல் இருந்த எங்களை ஆண்டவர், விக்கிரகாராதல் இருந்த எங்களை, புறஜாதிகளாக இருந்த எங்களை, நம்முடைய பிள்ளையாய்களை மாற்றி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை ஞாபகங்கள் இருந்தாலும் போதாதப்பா, நீ செய்த நன்மைகளுக்கு எத்தனை ஞாபகங்கள் இருந்தாலும் போதாது. எங்கள் மேல் நீ பாராட்டி நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். மீதியான பகுதி உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்து பெருமையாக்கி உம்முடைய சமூகத்தில் மீண்டுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகளில் பெருகுவீராக. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீ பிரேசுபி நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 34 சங்கீதம், பக்கம் 689 பக்கம், பக்கம் 689 பக்கம், 34 சங்கீதம் வாசிக்கலாம். தாவீது அபிமேலேக்குக்கும் முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், நான் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆராதனை, ஆண்டவர் என்னையோடு கூட பேசிக்கொண்டிருந்தார், நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை என் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த கால விழல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். மனுஷன் சத்தத்தை அல்ல, மனுஷனுடைய வார்த்தையை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், முழு ஆத்மாவோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் ஆராதிக்கிற ஆராதனை என் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்று சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால விழில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 18:1-4 ஒருவர் வாசிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். ஆமென். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த ஒரு வாரமாக தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவரே பல வசனங்களை ஆண்டவர் என்னோடு பேசினாலும் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். என் ஜனத்திற்கு நான் கொடுக்கிற வார்த்தை இதுதான், குயவன் கையிலே களிமண்ணை போல என் பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை உருவாக்குற தேவன் நான் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ குயவன் எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே நான் உனக்கு சில காரியங்களை உனக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால விழல ஆண்டவர் உங்களையும் என்னையும் எழுந்து போ, எழுந்து செய், இதை கட்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாதபடி சில பாவங்கள், சில சாபங்கள், அநேக பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது. எழுந்திருக்க விட மாட்டேங்குது, எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க விட மாட்டேங்குது, எழுந்து கர்த்தருடைய சேவைக்கு வர செய்ய முடியலை, ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியலை. ஏனென்றால் உலகம் மாமிசம் இவைகள் நம்மை மேற்கொள்கிறபடினால ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஜெயமாய் வாழ முடியவில்லை. இது தேவனுடைய பிள்ளையே, இந்த கால விழில ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லும் போது நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே போகும்போது ஒரு தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறார். எப்படி சொல்கிறார், அவர் என்ன செய்கிறான், எழுந்து குயவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போகும்போது குயவன் தன் கையிலே களிமண்ணை என்ன செய்கிறான், வணைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வணைந்து கொள்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த கால விழில உங்களுக்கும் எனக்குள்ளே கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம்மை தேவன் உருவாக்க விரும்புகிறார், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை நல்ல ஒரு கனமான ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வர விரும்புகிறார். அவன் குயவன் வீட்டுக்கு போகிறான், அங்கே அந்த குயவன் கையில் இருக்கிறதான களிமண் என்ன செய்யுச்சு, கெட்டு போயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. குயவனாகிய ஆண்டவுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாகிய நீங்களும் நானும் அநேக நேரங்களில் கெட்டு போகிறவங்களாக காணப்படுறோம். ஆண்டவர் கெட்டு போன உங்களையும் என்னையும் ஆண்டவர் தூர போடலை, திரும்பமாய் வணைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன உங்களை ஆண்டவர் தூரமாக தூக்கி போடலை, திரும்பமாய் கர்த்தர் தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறார். திரும்பமாய் என் பக்கத்தில் வா, திரும்பமாய் என் பக்கத்தில் வா, உன்னை நான் விரும்புகிற பாத்திரமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வணைந்து கொண்டிருக்கிறார். இந்த குயவன் வீட்டிற்கு போகும்போது அங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், அவனுடைய குயவனுடைய வீட்டில் குயவன் கையில் இருந்த களிமண் என்ன செய்யுச்சு, கெட்டு போயிட்டு. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கெட்டு போயிருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசித்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். எப்படி நேசிக்கிறார் தெரியுமா,
என் பிள்ளையை என் பக்கமாக நான் கொண்டு வந்து நான் கனமான பாத்திரமாய் நான் செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளை கனமான பாத்திரமாய் நான் மாற்ற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது சொல்ல பாருங்க, இந்த இடத்தை பார்க்கும்போது அவன் கையில் இருந்த களிமண் கெட்டு போயிட்டு படிங்க, அப்பொழுது அவன் திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வைக்கு சரியாய் வருவரை கர்த்தர் உங்களை களிமண்ணா வைத்து பேசஞ்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சரியா நீ என்னைக்கு வர்றியோ அதுவரை நீ என்ன செய்யணும், அந்த திரியையில் பக்குவப்பட ஆண்டவர் உன்னை பிசைந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் உன்னை தூரப்பட மாட்டார், ஆண்டவர் உன்னை தூரப்பட மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கனமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறேன். நீ ஒரு சாதாரணமான பாத்திரமாக இருக்கக்கூடாது, நீ கனவீனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கக்கூடாது, நீ ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும், நீ மகிமைக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை அதற்கென்று பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு வரல, இன்னைக்கு தேவ சமூகத்தில் வரல, இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்தில் களிமண்ணாக உட்காரல. ஆண்டவர் உலக தோட்டத்துக்கு முன்னால் இந்த களிமண்ணாகி உங்களையும் என்னையும் அவர் வரைந்தெடுத்துக்கொள்ளும்படி, அவர் உருவாக்கும்படி, அவர் ஆசீர்வதிக்கும்படி அன்றைக்கே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சும்மா ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? சங்கீதம் 23:5-6 ஒருவர் வாசிங்க சீக்கிரமாக. என் சத்துருக்களுக்கு உங்கள் பந்திய பாருங்க, இந்த களிமண்ணை ஆண்டவர் உருவாக்கும் போது இந்த உருவாக்கப்படுற களிமண்ணை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும்னு விரும்புகிறீங்க? என் சத்துருக்கள் மத்தியில் என் ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும். என் பரியாசத்தை அவமானம் பண்ணின, ஏளனமாக பேசின ஒவ்வொரு ஜனத்தின் மத்தியில் என் ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்தது படிங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மகிமை உன் தலையில் ஊற்றப்படுகிறது, உங்கள் சிரசில் ஊற்றப்படுகிறது. தேவனுடைய மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அடுத்தது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குயவன் கையில் களிமண் கெட்டு போயிட்டு, கெட்டு போன களிமண்ணை திரும்பமாய் உருவாக்கி சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவன் பாத்திரத்தை நிரம்ப செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிரம்பி வழிவதோடு மாத்திரமல்ல, என் ஆண்டவர் அடுத்தது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் உங்களை பார்க்கிற ஆண்டவர், உங்களுடைய இதயத்துக்கேற்ற ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கரத்தில் நீ அலங்காரமான கிரீடமும் ராஜபடியுமாய் இருக்கிறாய். சாதாரணமான மனுஷி அல்ல, சாதாரணமான மனுஷன் அல்ல. என் தகப்பன் சொல்கிறார், உன்னை என் கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் ராஜபடியாய் வைத்திருக்கிறேன் மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தை ஆண்டவர் உருவாக்கும் போது அதை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட விரும்புகிறார். நீ தேவனுடைய கரத்தில் உன்னை உங்களை என்னையும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய பாத்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கப்பட்ட பாத்திரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற அப்படின்னாலே உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். நன்மையும் கிருபையும் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ குயவன் கையிலே உன்னை உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுப்போமானால், குயவனாக இயேசுவின் கரத்தில் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுப்போமானால், என் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை சும்மா விட மாட்டார்,
உங்களை சும்மாவே விட மாட்டார். நீ ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்கும் ஐயா, என்னை உருவாக்கும் ஐயா, உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. நான் உம்முடைய கரத்தில் களிமண்ணா இருக்கிற ஆண்டவரே, இந்த களிமண் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்ய விரும்புகிறார். நிச்சயமாய் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நிறைய தரிசனங்களோடு கூட கர்த்தரை நான் இந்த காலையில் நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், என் தகப்பனை என் தகப்பன் சொல்கிற காரியங்கள் ஆமென்றும் ஆமென்றுமாய் நிற்கும். அதை மனுஷன் மாற்ற முடியாது. மனுஷன் போய் சொல்லுவான், அவன் மாறி போவான், ஆண்டவர் மாற மாட்டார். ஆண்டவர் திரளான ஜனங்கள் வந்து ஆராதிப்பது போல, இது ஒரு இது இந்த இது ஆலை மாதிரியே தெரியல, ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கிறது. அந்த ஆராதனையில் ஜனங்கள் அப்படியே அலை மோதி எல்லா வெண்வஸ்திரம் தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சீக்கிரத்தில் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். ஆண்டவர் குறித்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இனி நாட்கள் அல்ல, இனி குறுகிய காலங்களுக்குள் வந்திருக்கிறோம். பொன்னையும் பொருளையும் சம்பாதிப்பதை காட்டிலும் தேவனுக்காய் ஊழிய செய்வது தேவ மகிமையாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது முதலாவது தரிசனம். இரண்டாவது ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். அநேகருடைய சரீரத்தின் மேல அப்படியே வீசிக்கிட்டு போறாங்க அவங்க கைய. ஒரு தேவ தூதன் அல்ல, பல தேவ தூதன். தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஆவிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன். இந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. தேவ தூதர்கள் உங்கள் சிரஸ் மேல, நீ எந்த நிலைமையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துறீர்களோ அதற்கேற்றவாறு தூதர்கள் லாவிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கண்ட தரிசனம் மகிமையான தரிசனம். மூன்றாவது ஒரு தரிசனம், நிலையங்கி தரித்தவராய் ஒருவன் நியாயம் தீர்க்கும்படி தன் கரத்திலே கோலோடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த மூன்று தரிசனத்தை இன்றைக்கு கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஆலயத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நியாய தீர்க்கிற ஆண்டவர். ஒருவரை தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவரை தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவரை தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கணக்கு சொல்ல வேண்டிய நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இந்த குயவன் கையிலே களிமண் கெட்டு போயிற்று. கெட்டு போன களிமண்ணை குயவன் கீழே தள்ளவில்லை, கீழே போடவில்லை, திரும்பமாய் உருவாக்குகிறார். அப்படியே தேவன் இந்த காலவெளியில் உங்களையும் என்னையும் திரும்ப திரும்ப கெட்டு போய் கெட்டு போய் கெட்டு போய் கெட்டு போய் அநேக நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படியாது இருக்கிற உங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப வளைந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வணைவதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய். ரோமர் 9 எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமாய் சீக்கிரமாய் வாசிங்க. ரோமர் 9:21. ஆ ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் எப்படி எப்படிப்பட்ட இருக்கிறா, அவன் கையில் களிமண் இருக்கிறது, அந்த களிமண்ணை கனமான பாத்திரத்துக்கும் கனவீனமான பாத்திரத்தையும் உருவாக்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. அல்லேலூயா, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்களாம் கனமான பாத்திரமாய் உருவாக்கப்படணும் விரும்புகிறீங்களா, கனவீனமான பாத்திரமாக இருக்க விரும்புகிறீங்களா? அல்ல, என் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் கனமான பாத்திரமாய் உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிதியிடப்பட்ட களிமணினால் குயவனுக்கு அவ்வளவு உரிமை இருப்பது போல என் அப்பாவுக்கு அல்ல சகல உரிமையும் இருக்கிறது. அவர் சகல உரிமை பெற்றவர், அவர் சகலத்தை உருவாக்கினவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர். அவரால் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, கலங்கி போயிருக்கிறீங்க. நான் எப்படி உருவாக்கப்படுவேன், என் நாட்கள் எப்படி உருவாக்கப்படும், நான் எப்படி செய்வேன்? ஒரு சகோதரி 15 முன்பாய் என்னோடு பேசின ஒரு சகோதரி, அவள் ஆண்டவரிடத்தில் சொன்னாள் ஒரே ஒரு வார்த்தை. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது நான் ஜெபிக்கும் போது நான் சொன்னேன், கர்த்தர் இப்படி உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார்.
அவங்க சொன்ன அவங்க என்னை பார்த்து அப்படியே நகைத்து சிரித்தாங்க. நான் சொன்னேன் உண்மையாகவே கற்று செய்யப்படுறார், இதை செய்யலைன்னா நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவங்க போன வார்த்தையில் எனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, பாஸ்டமா கர்த்தருங்களோடு பேசின வார்த்தை நான் எழுதி வைத்திருந்தேன், கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், பிள்ளைகளுக்கு நிறையா ஆகாரம் கொடுக்க முடியாமல், வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொன்னேன், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீங்கள் இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருப்பீங்க, கர்த்தவங்களை இப்படி நடத்துவார். அவங்க சொல்கிறாங்க, நான் ஒன்றுக்கு தகுதி இல்லாமல் இருந்தேன், பாஸ்டர்மானே கர்த்த நல்ல வீட்டை தந்திருக்காரு, பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டாங்க, என் ஆண்டவர் என்னை காரில் போகிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒரு நாள் நடந்து ஒரு சைக்கிள் வாங்க கூட பலன் இல்லாமல் இருந்தேன், இந்த 15 ஆண்டுகளுக்குள் கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ குயவன் கருத்தில் நீ உன்னை உருவாக்க ஒப்பு கொடுக்கும் போதும் கர்த்தருனை கனமான பாத்திரமாய் உருவாக்க விரும்புகிறார். எந்த நிலைமையிலும் கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ப வேண்டும். இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, 2 நாளைக்கு முன்னால் என்னை பார்க்க வந்திருந்தாங்க, சகோதரி வித்யா. அவ சொன்னா, பாஸ்டர்யாட்ட ஐயா அம்மா சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ண ஜெபம்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டு இருக்குதுப்பா, என் வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. இங்கே உட்காந்துருக்கிறாங்க, அவங்க பையனும் வந்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்த சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் வாழ்க்கை நாட்கள் தாமதிக்கலாம், கர்த்தர் பேசின வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாத வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் வருமானால் அது எத்தனை ஆண்டானாலும் சரி, அது நிச்சயமாக விட வாழ்க்கையில் நிறைவேறியே ஆகும். பொய் சொல்ல என் தேவன் மனிதன் அல்ல. இந்த பாத்திரங்களை பார்க்கும்போது ஆண்டவர் கனமான மிதியிட்ட களிமணினாலே அவனுக்கு அதிகாரம், தேவனுடைய பிள்ளையே தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் இருதயத்தை பார்த்து தான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யார், பாஸ்டர்மா எனக்கு கொடுத்துருவாங்க, இல்லை ஒரு விசுவாசி கொடுத்துருவாங்க, 10 ரூபா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பதை காட்டிலும் என் ஆண்டவர் கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருப்பாயானால் கர்த்தர் உங்களை ஒருபோது வெக்கப்பட செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒருபோது வெக்கப்பட செய்ய மாட்டார். கடந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு செய்த ஒரு சாட்சியை நான் சொல்லுவேனானால் என்னால் எத்தனை நான் இருந்தாலும் துதித்து கொள்ள முடியாது. திடீரென்று பாஸ்டர் எழும்பி வந்து, ஒரு 12 மணிக்கு தான் படுத்திருக்கிறோம், 12 மணி வரை ஜோம்னிக்கிட்டு இருந்திருக்கிறேன், 12 மணிக்கு படுத்திருக்கிறேன், 1 மணிக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, அம்மா எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. என்னுடைய என் சரீரம்லாம் படுக்கையில் தான் இருந்துச்சு, இப்படி தட 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 தடன்னு ஆட ஆரம்பித்து விட்டு, ஆண்டவரே என்ன என்ன என்னன்னு கேட்குறேன், என் கண்ணுலேருந்து ரத்தம் வருது, என் கண்ணு தெரியல, என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலை, என்னப்பா அமைதி வச்சு அப்படின்னு படுங்க, ஏதோ பதட்டத்தில் பேசுகிறார் போல் தெரிகிறது. என்னுடைய இரவு வழியெல்லாம் தூக்கமே கிடையாது. 5 மணி வரை ஆண்டவரோடு போராடிட்டு காலைல எழும்பி கேட்குறேன், திரும்பவும் அப்படி தான் இருக்குது, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர், எங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு பலன் ஆண்டவர். காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி கண்ணு தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம், அவங்க நீங்கள் வளவனூரில் ஹாஸ்பிட்டல் அரவிந்த் இருக்கு, அங்கே போங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப அளவனூருக்கு என் மகன் கூப்பிட்டு போகிறான், அங்கே போய் பார்க்கும்போது முடியாது, நீங்கள் அரவிந்துக்கே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், அலைஞ்சு கஷ்டப்பட்டு எல்லா சூழ்நிலையும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு கடைசி அவங்க சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன், அடுத்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம், அது வரைந்த சொட்டு மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கு முன்னால் நடந்த ஒரு சாட்சியை தான் சொல்கிறேன். முதல் நாள் ராத்திரி அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், என்ன ஆண்டவரே சேவை, ஒத்தாசி ஒரு பர்வதம் நீர் அல்லவா, வானத்தை பூமி உண்டாக்கின ஒரு நீர் அல்லவா, யாரிடத்தில் கேட்பேன் ஆண்டவர், எங்கே போவேன், யாரிடத்தில் பேசுவேன், ஒத்தாசி ஒரு தெய்வமே என்று சொல்லி என்னுடைய படுக்கையில் உட்காந்து அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, ஃபோன் அட்டன் பண்ணுறேன், 10:30 இருக்கும் ஃபோன், 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபோன் அட்டன் பண்ணுறேன். அவங்க என்னை கூப்பிட்டு, அத்தை அம்மானு தான் கூப்பிடுவார், அம்மா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காசு வச்சுருக்கிறீங்களா, நான் இல்லைன்னு என் வாயினாலும் சொல்லவே இல்லை, உன்னை நான் 5000 ரூபா அனுப்பி வைக்கிறேன், என்னால் யோசித்து பார்க்க முடியலை, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துவம் உம்மேல் தாகமாக இருக்கிறது ஆண்டவரே. காலையில் ராத்திரி
பத்து பதினோரு மணி பத்து மணிக்குள்ள சங்கீத அக்கௌண்ட்ல அந்த காசு வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் ஒருபோது நம்மை வெக்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார். ஏனென்றால் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆண்டவர் வணைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் விலையேறப்பெற்ற பாத்திரமாய், விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய், இனி அநேகர் ஊழியத்திற்கு கொடுப்பதனுடைய கரங்கள் குறுகி போயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனுஷருக்கென்று கொடுக்காதிருங்கள், கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை அமிக்க குளிக்க ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்குவார் என்று சொல்லி நிச்சயமாகவே நான் சாட்சியோடு கூட என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஒத்தாசைக்காய் காத்திருப்போமானால் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த ராத்திரி பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவிற்கு ஒருவருடைய இருதயத்தை மாற்ற முடியுமானால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எந்த வெண்கல கதவுகள் உடைக்கப்பட வேண்டுமோ அந்த வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க, ரெண்டு தீமோத்தேயு ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம். போதும். சில பாத்திரங்கள் ஒரு வீட்டில் எத்தனை பாத்திரங்கள் இருக்குதான், பொன்னு வெள்ளி மரம் எல்லா பாத்திரமும் இருக்குது. ஆனால் சில பாத்திரத்தை தான் அடிக்கடி எடுத்து நிச்சுவாங்க, என்ன செய்வாங்க, உபயோகப்படுத்துவாங்க. அப்படியே ஆண்டவர் உங்களையும் என்னையும் உபயோகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் கனமான பாத்திரமாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வரான்னு சொன்னால் வராதுங்கன்னு சொல்லாதுங்க, தயவுசெய்து சொல்லாதுங்க. அவங்க ஜோமணி உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க, உன் வீட்டில் நீங்கள் காணிக்க கொடுக்கணும் அப்படி கூட நீங்கள் விரும்பாதுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நல்ல விரும்பி மனசில் இருதயத்துக்குள்ளே வச்சுங்க. ஒரு ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா தேவ தூதர்களால் அனுப்பப்பட்டு வர்றாங்க. கொர்நேலியு வீட்டுக்கு தேவ தூதன் போகிறான். அவன் சொல்கிறான், உன் தான தர்மங்களும் உன் ஜபங்களும் கேட்கப்பட்டது. காரணம் என்னென்னா, தேவனுடைய மனுஷன் ஜெபித்து உன் வீட்டுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க. நீங்கள் நிறைய வீட்டுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சொன்னால் கூட போக முடியலை, ஆனால் போகிறோன்னு சொல்லி வர விரும்புகிற வீட்டுக்கு வராதேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறாரு. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புங்க. நீங்கள் இப்போ வாங்க அப்போ வாங்கன்னு சொல்லாதுங்க. உங்கள் வீட்டுக்கு வரும்போது தண்ணி ஒரு டம்ளர் பச்சை தண்ணியை கொடுத்து அனுப்புங்க, அவங்க ஜோம் பண்ணிட்டு போவாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். இங்கே இந்த வசனத்தை வாசிக்கிறோம், திரும்ப வாசிங்க. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. யாராவது ஒருவர் நல்ல தெளிவாக என் காது கேட்கணும். அவைகள் சில கணத்திற்கும் சில கனவினத்திற்கும் உரியவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். பெரிய வீட்டில் ஏசப்பா தான் பெரிய வீட்டின் தலைவர். அந்த தலைவர் என்ன செய்கிறாரு, உங்களை அலங்கரித்து அழகுபடுத்தி உங்களை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்த விரும்புகிறார். சில பாத்திரம் அழகுக்கு நல்லா இருக்கும், உபயோகப்படுத்த முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. சில பாத்திரம் உபயோகப்படுத்த முடிஞ்சால் கூட அது கீழே விழுந்தால் உடஞ்சிரும், கீழே விழுந்தா உடஞ்சிரும். ஏன்னா மரமும் மண்ணும் பொன்னும் வெள்ளியுமான நிறைய பாத்திரங்கள் உண்டு. இந்த பாத்திரங்கள்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து இருக்கும்போது கர்த்தர் இந்த பாத்திரத்தை உருவாக்கி ஆசீர்வதித்து இந்த தாவீது சொன்னது போல பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறாராம். அல்லேலூயா. யார் பாத்திரம்லாம் நிரம்பணும்னு எனக்கு விரும்புகிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் கனத்துக்குரிய பாத்திரமாக உங்களுடைய கருத்தில் இருக்கிற ஆண்டவரே, என்ன நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, ஆசீர்வதித்து என் பாத்திரத்தை நிரம்ப
நிரம்பி வழியச்சே போறீங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி 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 வழிய போகிறது ஆண்டவரே. அப்பா அந்த ஆசீர்வாதத்தினால அநேகர் ஆசீர்வாதத்தை சாரிபாத்தின் வீட்டில் அந்த கொஞ்சம் மாவும் அந்த எண்ணெயும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர்கள் வீட்டார் அனைவரும் போஷிக்கப்பட்டார்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த பாத்திரத்தில் இருந்த மாவு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. தேவனுடைய பிள்ளையே, உன் பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும் போது மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நிரம்பி வழியில் ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியும். அந்த நிரம்பி வழியில் ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தருங்களை கொண்டு வர விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்துவது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், உபாச ஜபத்துக்கு வாங்க, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வர்றதில்லை. அப்படியா நீங்கள் வீட்டில் அவ்வளோ வேலை செய்கிறீங்க? எந்த நேரம் அந்த கர்த்தருடைய சமூகம் இந்த ஆலயம் திறந்திருக்குது? இந்த ஆலயத்துக்குள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க. துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த குயவன் கையிலே களிமண் வைக்கப்பட்டது போல ஆண்டுடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம், ராஜமுடியாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள் ஏசப்பா உங்கள் அருகில் நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு அம்மா கேட்டாங்களா, எங்களுக்கு பல தெய்வம் உண்டு, எங்களுக்கு பல தெய்வம் உண்டு, நாங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை கூப்பிட்டா கூட பதில் கொடுப்பாருன்னு சொல்லலை, நாங்கள் கூப்பிடுவோம், எங்கள் தெய்வம் பதில் கொடுப்பாருன்னு அவங்க சொல்லலை, நாங்கள் ஏதாவது நிறைய தெய்வம் உண்டு, ஆனால் நாங்கள் ஏதாவது தெய்வத்தை நினைச்சுவோம் கூப்பிடுவோம். கிறிஸ்தவளாகிய நீங்கள் ஒரே ஒரு தெய்வத்தை வச்சுருக்கிறீங்க. அவர் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் எல்லா உலகத்தில் இருக்கிற இந்தியாவுக்கும் எல்லா இடத்துக்கும் அந்த ஒரே ஆண்டவர் எப்படி செவி கொடுப்பார், அவரால் எப்படி செவி கொடுக்க முடியும்? இங்கேருந்து ராஜா பாபு கூப்பிடுறாரு, ஆண்டவரேன்னு கூப்பிடுறாரு, ஆண்டவரேன்னு கூப்பிட்டாரு. ஐசக் கூப்பிடுறாரு, எபனேசர் கூப்பிடுறாரு, ஜெயச்சந்திர கூப்பிடுறாரு, இங்கே பக்கத்தில் விஜயா சிஸ்டர் கூப்பிடுறாங்க, செல்வி கூப்பிடுறா, இங்கே இருக்கிற பாலா டீச்சர் கூப்பிடுறாங்க, எல்லோரும் கூப்பிடுறாங்க, மே காணிக்க மாரி அம்மா கூப்பிடுறாங்க, எல்லோரும் கூப்பிடுறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க காரியங்களுக்காக தேவனை கூப்பிடுறாங்க. ஆண்டவர் செவி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அல்லேலூயா. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஜோம் பண்ணுறாங்க, இந்தியாவில் அற்புதம் நடக்குது. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஜோம் பண்ணுறான், அங்கே அற்புதம் நடக்குது. அவன் சொல்கிறான், நீங்கள் ஜோம் பண்ணிங்க, அற்புதம் நடந்துச்சு. என்னுடைய சின்ன அண்ணி சொன்னாங்க, அப்போ நேற்று நேரவில் சொன்னாங்க, என்னுடைய கழுத்தில் ஒரு பெரிய வலி இருந்துச்சு அண்ணி, நீங்கள் அன்றைக்கி ஜோம் பண்ண சொல்லணும், ஜோம் பண்ண உடனே எனக்கு அந்த கழுத்தில் இருந்த வலி எப்படி மாறிச்சுன்னு தெரியல. நேற்று என்னுடைய ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ பாருங்கள், அவங்க சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், அப்படியாம்மா எங்கள் தெய்வம் ஒருவர் தான், ஆனால் அந்த தெய்வம் எப்படி சத்தம் கொடுப்பாரு, எப்படி பதில் கொடுப்பாரு உனக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டா அங்கே ஒருத்தன் இயேசுவேன்னு கூப்பிட்றான், யார் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க முடியும், அவர் என்ன பைத்தியக்காரரா, அவருக்கு என்ன அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பாஸ்டர் சொன்னாராம், ஒரு நாள் என் கூட வா, நான் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உனக்கு உறுதிப்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அம்மா ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆண்டு அந்த பாஸ்டரோடு போனாங்களாம். பாஸ்டர் சொன்னார், காரில் ஏறுங்க, காரில் ஏறியாச்சு. அன்றைக்கி ஒரு நிலவு டைம், அன்னைக்கு ஒரு நிலவு டைம், நிலவு நிலா வர்ற டைம், பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாஸ்டர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டோடனே அந்த அம்மா போகிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப தூரமாக போய் ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சு, அந்த இடத்துல அந்த நிலவை பார்த்தாரு. பார்த்து அந்த அம்மாட்ட கேட்டார் பார்த்து பாருங்க, அந்த தண்ணியை பாருங்கம்மான்னு பார்த்தோம், நல்லா அருமையாக இருக்குது, அதில் பூரணமான ஒரு நிலவு தெரியுது. அப்படியாம்மா. அப்புறம் ஒரு 100 மைலுக்கு அந்த பக்கம் போனார், திருப்பி அங்கே போயிட்டு அங்கே ஒரு தனி இடத்த காட்டினார். அங்கே போய் தண்ணியை காட்டின உடனே அங்கேயும் போய் காட்டும்போது அங்கேயும் ஒரு நிலவு தெரியுது. அப்படி பல இடங்களில் கொண்டு ஆட்டி விடிகிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் தான் கேட்குறாரு, இந்த இவ்வளவு தூரம் எத்தனையோ மைல் தூரம் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கல்ல அந்த நிலவு, அது எத்தனை நிலா என்று கேட்டார். எத்தனை நிலா என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஒன்று.
இதே மாதிரி தான் என் தேவன் ஒருவர் தான். நீ எங்கு கூப்பிட்டாலும் அவர் வந்து உனக்கு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் கூப்பிட்டாலும் நீ மன ரம்யமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவரை கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் என் தேவன் ஒருவர் தான். உலகத்தை உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் அவர் ஒருவரே. அவரை நீங்கள் ஆராதிக்கும் போது நீ எந்த முக்கல மூலையில எந்த குடாரக்குள்ள இருந்து ஜோமினாலும் சரி, என் இயேசு உங்களுக்கு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அந்த தேவன் தான் சொல்கிறார், குயவன் கையிலே களிமனை போல வைக்கப்பட்டிருக்கிற நீ என் கரு என் பாத்திரம் என் கையிலே நீ கனமான பாத்திரமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ உருவாக்கப்படுற ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அலேலூயா அலேலூயா. என் கண் காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். என் காது கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்றதை அநேகர் யாபேசை பார்த்து சொல்லு. யாபேஸ் பாருங்க, தன் தகப்பனுக்குள்ள தாய் தாய் தகப்பனை இழந்து போன சூழ்நிலையில் பெற்றெடுத்த பிள்ளை, அவன் கசப்பான நிலைமையில் உருவாக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டோட பார்த்து கரத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தோன்ன ஆண்டவர் யாபேசை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யார் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாளோ, யாபேஸ் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி தன் தாய் சொல்கிறாள், நீ என எங்கு போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நீ தேட வேண்டியது ஒருவரே, எனேசு ஒருவரே. என் தகப்பு இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நீ நோக்கி கூப்பிடுவாயானால் அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அழுதான் இயேசு, அப்பாவுடைய பாத்திரம் வந்தான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே என்று சொன்னான். ஆண்டவர் உடனே இறங்கி வந்து விட்டார். அவன் இருதயத்தை அறிந்தார், அவன் சூழ்நிலையை அறிந்தார், அவனுடைய நெருக்கத்தை அறிந்தார், அவன் அவமதிக்கப்பட்ட நிலைமையை அறிந்தார், அவன் பரியாசிக்கப்பட்ட நிலைமையை அறிந்தார், அவனை ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லாரும் மேலரமா நினைத்த நிலைமையை அறிந்த ஆண்டவர் அவன் நோக்கி கூப்பிட்ட போது அவன் எல்லையை பெரிதாக்கி தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி அவருடைய கரம் அவனை பாதுகாத்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, எந்த நிலைமையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீர்களோ அந்த நிலைமையில் இயேசு உன் அருகில் வந்து இறங்கி வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் ஆண்டவர். எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அதே தேவன் தான். பிடித்து கொள்ளுங்கள், நான் உண்மை விடமாட்டேன் ஆண்டவரே. ஏசாயா சொல்லப்பட்டிருக்கு, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவன் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வதாய் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற எத்தனை பேர் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய பாத்திரங்களை நிரம்பி வழி செய்கிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, கர்த்தருடைய சத்தம் காட்டை அதிரச் செய்கிறது, கர்த்தருடைய சத்தம் பெரிய காரியங்களை செய்கிறது. இந்த கால விழலை அந்த கர்த்தருடைய சத்தம் உடைய காதுகளில் தொடித்து கொண்டிருக்கிறது, உடைய காதுகள் தொடித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நின்று இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி கொடுப்போம். குயவன் கையில் களிமண்ணா இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போனவர்கள் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த உருவாக்குற பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது, அந்த உருவாக்கப்படுகிற பாத்திரம் ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் மத்தியில் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போறேன். இங்க வந்திருக்க தேவனுடைய பிள்ளையே, எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறேன், ஆண்டவர் சொன்னது நிறைவேறவில்லையே, கலங்காத, நிறைவேறும் காலம் சீக்கிரத்தில் வந்திருக்கிறது. என் சத்தம் உன் காதுகளில் துணிப்பதை நீ கேட்க முடியும், என் சத்தம் உன் காதுகளில் கேட்பதை நீ கேட்க முடியும். அநேகருடைய இருதயங்கள் ஆண்டவர் எனக்கு இதை செய்யவில்லை என்று சொல்லி கடினமாயிருக்கிறத இருதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகனே
मगले நான் செய்யும் காலம் நிறைவேறிட்டு கொண்டிருக்கிறது சீக்கிரத்தோட வாழ்க்கையிலே நான் சொன்னதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ரிகா பாபா 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 தூரம் எல்லார கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் சொன்னதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹalleluya ராபான்யா ராத்யா ரபௌஷ பாபா உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதே உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே கர்த்தர் சொன்னதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ரிதா பாபா நரபா ஒரு கபௌஷ பாபா பாபா நீ என்னோடு மகிமையிலே ஆளுகை செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓ ஹalleluya 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 ஒரு நேசரின் கரம் இந்த சபை நடுவிலே ஒரு நேசரின் கரம் இந்த சபை நடுவிலே போரா பௌத்தியாரா பௌஷபா பாபா ஆண்டுடைய கரம் நீட்டப்பட்டு ஒவ்வொரு சிரசின் மேலும் அமர்வதை கர்த்தர் காண்பிக்கிறார் ஒவ்வொரு சிரசின் மேலும் அமர்வதை கர்த்தர் காண்பிக்கிறார் உடைய சாபங்கள் நீங்கி போவதை கர்த்தர் சொல்லுகிறார் உன் வியாதி நீங்கி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் பிரச்சனை நீங்கி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் துன்பங்கள் மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரீ பா 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 ரா தர பௌஷ பா 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 ரீ கா பா தர பௌஷ ல பர தர பா ஹalleluya உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று Hallelujah உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார் Hallelujah 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 நீ தனித்து ஜெபிக்கும்போது கர்த்தருடைய சத்தத்திற்காய் உன் காதுகளை திறந்து கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் இந்த தேவனுடைய மகிமை உங்களுடைய சபை நடுவில் மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்கிறார் திரள் ஜனங்களை இந்த சபைக்கு நான் தரப்போகிறேன் ஓ ரிகபௌதி அரபா பரியாசித்த ஏளனமாய் அற்பமாய் ஏளனமாய் ஓ ரிபௌஷல பரதி அரபா ஊழியத்துக்கு ரோதமாய் எழும்புறது கர்த்தர் முறியடிக்கிறார் கர்த்தர் முறியடிக்கிறார் ஜெயித்து தருகிறார் ஜெயித்து தருகிறார் ஜெயித்து தருகிறார் ஜெயித்து தருகிறார் ஜெயம் கர்த்தரிலிருந்து வருகிறது குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஓ ரிகா பௌத்தியார பௌஷ பாபா வருமானத்தில் குறைவாய் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வருமானத்தை நான் ஆசீர்வதித்து விரும்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நீ கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது உன் கரங்கள் நீட்டப்படும் போதுதான் உன் சாபங்கள் மாறும் உன் கடன் பிரச்சனைகள் மாறும் உன் தேவைகள் சந்திக்கப்படும் நீ தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதுவரை ஓ ரிபௌஷாபா கர்த்தர் சொன்னது நிறைவேறவில்லையே சொல்லாதே சொல்லாதே கர்த்தர் சொல்கிறார் உன் கரத்தை நீட்டு உன் எல்லைகளை பெரிதாக்க போகிறேன் உன் கரத்தை நீட்டு உன் எல்லைகளை பெரிதாக்க போகிறேன் உன் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் திகழப் போகிறாய் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆலயத்தின் நடுவில் செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு மாறாத தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் பொய் உரையாத தேவன் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படாத தேவன் இந்த காலவெளியில நம்முடைய மத்தியில் ஆவி கொண்டிருக்கிறார் நம்முடைய மத்தியில் ஆவி கொண்டிருக்கிறார் சந்தேகப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே நீ சந்தேகத்தை என்றைக்கு விடுகிறாயோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் என் ஆண்டவரை ஆசீர்வதிக்க என் அருகில் இருக்கிறார் நான் கேட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அல்லவா அது எனக்குள் கிரியை செய்கிறது என்று சொல்லி நீ எப்பொழுது விசுவாசிக்கிறாயோ அந்த நொடிப்பொழுதிலே உடைய சாபங்கள் மாறி போகிறது உடைய வியாதிகள் விலகி போகிறது உடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பரிகாரம் செய்ய போகிறார் இப்பொழுது இந்த இடத்துல கர்த்தர் ஆவி கொண்டிருக்கிறார் ஹalleluya 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே சொல்லுவோமா நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே நம்புவேன் நான் நம்புவேன்
என் இயேசு ஒருவரே நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்று இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் சொல்லுவோமா நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் எல்லா சூழ்நிலைகளும் நம்புவோம்ப்பா என்னை கைவிட மாட்டீங்க ஒருவரை உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு சத்த உயர எழும்பி சொல்லட்டும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர் உங்களுடைய உள்ள சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க நம்புவோம்ப்பா அப்பா எல்லாவற்றிலும் உங்களை நம்புவாண்டவரே எங்களுக்கு உண்மை நம்பிட்டா யாரு உண்டாண்டவரே நம்புவோம்ப்பா நம்புவேன் ஒருவரை எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களோடு பேசுனீங்கப்பா கணத்திற்குரிய பாத்திரம் கனவீனத்துக்குரிய பாத்திரம் ஆனா நான் உன கணத்திற்குரிய பாத்திரமா வைப்பேன் உன்னை போகமுள்ள பாத்திரமா வைப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே குயவன் கையில அந்த களிமண் கெட்டு போனது ஆனால் கர்த்தர் விடாம எங்க மேல அன்பு வைத்ததினால கர்த்தரங்களை மீண்டும் ஆய் கட்டி எங்களை எழுப்பினபடினால் உமக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறோம் உள்ளத்தை ஆறுதல் படுத்தினால் எங்களை கட்டி எழுப்புவேன் சொல்லிருக்கிறீங்கப்பா எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவேன் சொல்லிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே நான் உன்னை கணத்திற்குரிய பாத்திரமாய் பயன்படுத்துவேன் என்று சொன்னீங்களப்பா அன்றுவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இது ஆராதனை பங்கு பெற்ற அத்தனை பெரியோர் சிறியோர் முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் ஆசீர்வதிப்பீராக என்னென்ன காரியங்களை தொடங்க இருக்கிறார்களோ என்னென்ன காரியங்களை செயல்படுகிறார்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் நாங்கள் சிறுகனில் பெருகுவீராக உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும் எங்கள் ஆராதனை இதுவரையும் ஆயிடு பொருட்படுத்த நடத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே முடிமாறாத பிரசனம் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு கூட வருவதாக என்று ஜெபிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் கலைந்து வீடுகளில் செல்கிறோம் கர்த்தருடைய பிரசனம் எங்களை நடத்தி செல்லட்டும் பெரிய காரியங்களை செய்யும் மீன்பிரேசுமி நாமத்தில் ஜபம் கேளு நல்ல பிதாவே செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஞானமும் ஐக்கியமும் தேவ சந்தோஷம் சமாதானமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் மாறாதிருப்பதாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் ஹல்லேலூயா சொல்லு ஹல்லேலூயா சொல்லு ஹல்லேலூயா கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக God bless you praise God அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் ஜெப உதவிக்கு எங்கள் தொலைபேசி 9976994499 எங்களது மின்னஞ்சல் ajchurchvilupuram@gmail.com
எங்களது முகவரி எண் 33 எவினேசர் ஏஜி சர்ச் மூவேந்தர் நகர் சோலைமகால் பின்புறம் திருச்சி மெயின் ரோட் விழுப்புரம் 605602 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.